என்னப்பா? ஒண்ணும் இல்ல, ஐஸ்வர்யாவை எஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். சாரி மாமா, என்னால இந்த வருஷம் வர முடியாது. இவரையும் அனுப்பலான்னு பார்த்தா இவருக்கும் முக்கியமான மீட்டிங் எல்லாம் இருக்கு. அப்போ எப்பவும் போல அப்பா அம்மா போயிட்டு வந்துட்டுமே. ஏங்க, நாம எப்படிங்க தனியா போக முடியும்? அத்தை, உங்களை தனியா போ சொல்லல, ராஜா உங்களுக்கு துணையா வருவான். ஓ, அப்படி பிளான் பண்ணிட்டேனே, சூப்பர். நாங்க இல்லாத இடத்த நீதானே நிரப்பணும் ராஜா. அப்புறம் எப்போதான் நீ இந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்க போற? போயிட்டு வந்தாதானே அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நீ தெரிஞ்சுக்க முடியும். இல்லம்மா, நான் அடுத்த வருஷத்துல இருந்து போறேன். ராஜா, எதையுமே தள்ளி போடாத. நீ இங்க இருந்து என்ன பண்ண போற? ஒரு வாரம் தானே, போயிட்டு வா. ஒரு வாரமா? இத பாரு ராஜா, உன் தாத்தா வழக்கமா அங்க பத்து நாள் இருப்பாரு, நீ போறதுனால ஒரு வாரம் ஆகிட்டேன். போயிட்டு வா ராஜா. கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜமீனோட பொறுப்பை ஏத்துக்கோ. அடுத்த வாரிசு நீ தானே? இல்ல, இது பாரு ராஜா, நீ தான் அவங்கள கூட்டிட்டு போற. அவங்களுக்கும் வயசாயிட்டு இருக்கு, அவங்கள தனியாலாம் அனுப்பி வைக்க முடியாது. சரிம்மா, போயிட்டு வந்துடுறேன். அப்ப சரி, தீபாவளி முடிஞ்சதும் எல்லாரும் கிளம்புங்க. ராஜா, இன்னொரு முக்கியமான விஷயம், தீபாவளி அன்னைக்கு வெளியில எங்கேயும் எந்த ப்ரோக்ராமும் வச்சுக்காத. அன்னைக்கு நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறமா. தீபாவளி முடிஞ்சு எஸ்டேட்டுக்கு போயிட்டு வா, அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் முடிச்சிடறேன். நம்ம பொண்ணையும் ராஜா கூட எஸ்டேட் அமைச்சு வச்சுட்டா ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. அஞ்சலி, இன்னைக்கு டே டைம்ல ஃபுட் கோர்ட் ஓபன் பண்ணிட்டீங்க, நீ வேற எதுவும் குக் பண்ணிட்டு இருக்க? இது கஸ்டமருக்காக இல்ல, ஒரு விஐபிக்காக நான் பண்ற ஸ்வீட். இது விஐபியா? யார் அது? அந்த விஐபி நீதான். நீ வரேன்னு சொன்னல, அதான் உனக்காக நான் ஆசையா கேரட் அல்வா பண்ணிட்டு இருக்கேன். என்ன, அங்க உட்காரலாம் வா. உட்காரு. இந்த ராஜா சாப்பிடு, அட்வான்ஸ் தீபாவளி ஸ்வீட். என்ன ராஜா சைலண்டா இருக்க? கேரட் அல்வா உனக்கு பிடிக்காதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அஞ்சலி. அப்படியே முகத்தை இப்படி வச்சிருக்க? இல்ல, நான் ஒரு பத்து நாள் எங்க எஸ்டேட் வரைக்கும் போயிட்டு வர வேண்டியிருக்க. பத்து நாளா? என்ன ராஜா சொல்ற? அட்லீஸ்ட் ஒரு செவன் டேஸ் ஆச்சும் நாங்க இருக்க வேண்டியிருக்கோம். ஏழு நாளா? ஏழு நாள் உன்னை பார்க்காம எப்படி ராஜா இருக்க முடியும்? என்னால மட்டும் இருக்க முடியுமா என்ன? தாத்தா பாட்டியோட போயிட்டு வந்து சொல்லி அம்மா சொல்லிட்டாங்க, அதனால நான் போகாம இருக்க முடியாது. அஞ்சலி, விரதம் மாதிரி ஒரு ஏழு நாள் பொறுத்துட்டு போ அஞ்சலி. ஒரு நாள் ரெண்டு நாள்னா கூட எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு வாரங்கிறது ரொம்ப அதிகம் ராஜா. எங்க அம்மா கிட்ட நான் அப்படி சொல்ல முடியாது அஞ்சலி. அதுவும் இல்லாம
என்னோட தாத்தா பாட்டிக்கு நான் துணையா வரலன்னு சொன்னா அவங்க தான் என்ன என்ன நினைப்பாங்க? அது சரிதான் ராஜா, அதுக்கு வேற யாராவது கூட போலாம்ல. இந்த டைம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அடுத்த வருஷம் போறப்போ நீயும் என் கூட வருவ, என்னோட வைஃபா. மகதி, நான் ஒருத்தியே உட்கார்ந்து இப்படி வேலை செஞ்சிட்டு இருக்கேனே, உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணாதாடி? நீ வேலை கட்ட வேலையை செஞ்சிட்டு இருக்க, அதுக்கு எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்? எதிரி வேலை கட்ட வேலை, தீபாவளிக்கு பலகாரம் சுடுறதா? இருக்கிறது நம்ம மூணு பேர் மட்டும்தான், அதுல சுட்டு சாப்பிடுறது புத்திசாலித்தனமா இல்ல கடல வாங்கி சாப்பிடுறது புத்திசாலித்தனமா? அதுவும் இல்லாம நமக்கு எப்பவுமே தீபாவளி இங்க கிடையாது, அத்த வீட்டுல தானே. இதுல நீ பலகாரத்தை யாருக்கு சுடுற? அதுல ஹெல்ப்புக்கு வர நீ ஆளு கூப்பிடுற? பண்டிகைனா பலகாரம் சுட்டு சாப்பிடணும்டே. இந்த சுட்டு சாப்பிடுறதுல அம்மா அம்மம்மா காலம், என்னோட காலம் எல்லாமே ஆன்லைன் காலமா. இப்ப கூட பாரு, ஆன்லைன் கிளாஸ்ல படுத்துட்டே படிச்சிட்டு இருக்கேன். நல்ல பொண்ணு பெத்து வச்சிருக்கீங்க, 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. ஐயோ அம்மா, இப்பலாம் 10 பைசாவே பிரயோஜனம் இல்லாததுதான். வாய்க்கு வாய் எதிர்த்து பேசாதடி. ஐயோ, நீங்க பேசினதெல்லாம் போதும், இப்ப நான் ஒரு விஷயம் பேசட்டுமா? தீபாவளி முடிஞ்சதும் ஜமீன்தாரும் அவர் பொண்டாட்டியும் எஸ்டேட்டுக்கு போக போறாங்க. மகதி, நீ அவங்க கூட போயிட்டு வா. என்னப்பா விளையாடுறீங்களா? அவங்களோட போய் நான் என்ன பண்றது? நான் போக மாட்டேன். அப்படிலாம் சொல்லாத மகதி. என்ன அப்படி சொல்லாத? அவங்க கூட போய் என் பொண்ணு என்ன அவங்களுக்கு எடுபடி வேலை செய்யணுமா? அப்படின்னா அவங்க பேத்தி பிரகதி அனுப்பி வைக்க சொல்லுங்க. என் பொண்ணெல்லாம் என்னால அனுப்பி வைக்க முடியாது. நான் எப்போ எது சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு தெரியாம பேசாத. நான் இவ்வளவு போ சொல்றேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. காரணம் பின்னாடி இருந்தாலும் சரி முன்னாடி இருந்தாலும் சரி, என் பொண்ண அவங்க கூட எல்லாம் அனுப்பி வைக்க மாட்டேன். என் பொண்ணுனா உங்க தங்கச்சிக்கு இளக்காரமா? என் தங்கச்சிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. போயிட்டு வான்னு நான் தான் சொல்றேன். தாத்தா பாட்டியோட இந்த முறை ராஜாவும் போறான். என்னது? அதனாலதான் இவளையும் போயிட்டு வர சொல்றேன். ராஜா மாமாவும் போறாரா? ஆமாமா. ஆமா, அவங்க ரெண்டு பேர் கூட இவர் ஏன் போறாரு? ஐயோ, பழைய கதைய பேசி பேசி போர் அடிச்சிருவாங்களே. ஏய், அவங்க என்ன கதை வேணாலும் பேசட்டும்டி, அத பத்தி நமக்கு என்ன? நீ ராஜாவோட பேசி பழகி அவனோட மனச மாத்த இதுதான் நல்ல சந்தர்ப்பம். அதனால நீ போயிட்டு வாடி. மாமாவோட போயிட்டு வர இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்தான் இத்தனை நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரியான சான்ஸ். அத சரியா நீ யூஸ் பண்றதுல தான் எல்லாமே இருக்கு. அந்த மகதி மட்டும் இல்லனா மாமாவை எப்பவும் மடக்கிருப்பேன். ஒவ்வொரு முறையும் அவ குறுக்கால வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவா. அதனால தான் இத்தனை நாள் டிலே ஆகுது. அத்தை கிட்ட நானும் மாமாவோட எஸ்டேட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டீங்களா? இப்ப சொன்னா எல்லாமே கெட்டு போயிடும். என்னங்க சொல்றீங்க? நாம ஐஸ்வர்யா கிட்ட இந்த விஷயத்தை சொன்னா அது எப்படியாவது மணிகண்டனுக்கும் சுலோச்சனாக்கும் தெரிஞ்சு போயிடும். அவங்களுக்கு அது தெரிஞ்சா ஏதாவது முட்டுக்கட்ட போட்டு இவ போறதையும் தடுத்து நிறுத்திடுவாங்க. அதனால நம்ம மகதிய ராஜாவோட அனுப்ப போற விஷயம் இப்போதைக்கு ஐஸ்வர்யா உட்பட யாருக்கும் தெரிய வேணாம். கடைசி நேரத்துல கிளம்புறப்போ மகதி நானும் வரேன்னு திடீர்னு கிளம்பி வந்து நின்னா யாராலையும் தடுக்க முடியாது, ராஜாவாலையும் வேணாம்னு சொல்ல முடியாது. அப்புறம் அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். சூப்பர் ஐடியாப்பா. ஐடியா சூப்பரா பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல பிரகதி, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றோங்கிறதுல தான் சக்சஸ். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கப்பா. எஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்ததும் மாமா சொல்ல போற முதல் வார்த்தை எது தெரியுமா? எனக்கும் பிரகதிக்கும் உடனே கல்யாணத்தை முடிச்சு வைங்கன்னு சொல்வாரு. அந்த ஒரு வார்த்தைக்காக தாண்டி இத்தனை காலமா காத்துட்டு இருக்கோம். அத நான் சொல்ல வைக்கிறமா. நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல மகதி. ராஜா அவ்வளவு சீக்கிரம் மாட்ட மாட்டான். நீங்க கவலைப்படாதீங்கப்பா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இங்க பாருடி, அடுத்த தீபாவளி உனக்கும் ராஜாவுக்கும் தல தீபாவளியா தான் இருக்கணும். உங்க ஆசை நிறைவேற்றி வைக்கிறேம்மா. சரி சொல்லலாம்.
அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ ஊரு கிளம்புற வரைக்கும் இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டும் அந்த கேசவன் குடும்பத்துக்கு தெரியவே கூடாது. அது தெரிஞ்சா அவன் உன் கூட அவன் பொண்ணு மகதி அனுப்பி வச்சிருவான். இங்க இருந்து கெடுத்தது பார்த்ததுன்னு அவன் அங்கேயே வந்து கெடுத்து விட்டுருவான். அதனாலதான் தெரிய வேண்டாம்னு சொல்றேன். எனக்கும் ராஜா மாமாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சதும் மொத வேலையா அந்த மகதியையும் அவ குடும்பத்தையும் அத்த வீட்டு பக்கம் வரவிடாம செஞ்சிருவேமா. அந்த அளவுக்கு அவ மேல எனக்கு கோவம் கோவமா வருது. கோவப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. மூளைய யூஸ் பண்ணணும். குடும்பத்தை அப்புறமா விரட்டலாம். நமக்கு இப்போ ராஜா தான் முக்கியம். சரிம்மா, அவங்கள நான் அப்புறமா பாத்துக்கிறேன். உன் கல்யாணம் முடியட்டும், அவங்கள நான் எப்படி பேக் பண்றேன்னு மட்டும் பாரு. பேக்கிங்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருதுப்பா, நான் இப்பவே போய் ஊருக்கு தேவையான டிரஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். சரியா? ஏங்க, ராஜா காதலிக்கிறானே அந்த பொண்ணு. அதுக்கு ஒரு முடிவு கட்டதான் அவனை நான் எஸ்டேட்டுக்கே அனுப்பி வைக்கிறேன்.